Good morning, students. Now, next class 11, that is chapter 10. That is exercise 10.4. Question number 14. Now, question find the derivative of x equal to a into cos t plus t sin t and y is equal to a into sin t minus t cos t. Now, last sum, 13 sum பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் parametric equations கொடுத்து எப்படி solve பண்றதுன்றத பார்த்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா x ன்றது functions of t ஆ இருக்கு, y ன்றதும் functions of t ஆ இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு derivative கேட்டா x one time differentiation, y one time differentiating with respect to t ஆல பண்ணிட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு derivative ஆன dy/dx கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த சம்மை சால்வ் பண்றோம்னா நம்மளுக்கு ஒரு 4 formulas தேவைப்படுது. First one பாத்தீங்கன்னா differentiation of x to the power of n is equal to n x power n minus 1. Next formula என்னன்னா differentiation of sin x is equal to cos x. Differentiation of cos x is equal to minus sin x. Next பாத்தீங்கன்னா differentiation of uv, product rule, uv is equal to uv dash plus vu dash. இது எப்போ யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த trigonometric function sin x தனியா இருந்தா cos x தனியா இருந்தா minus sin x. இப்போ trigonometricோ இல்ல polynomialோ இந்த மாதிரி t cos t, t sin t, இந்த ரெண்டு functions product இருக்கும்போது இந்த product rule ஆன differentiation of uv find யூஸ் பண்றோம். differentiation of uv ன்றது என்ன, u v dash plus v u dash. இங்க u dash v dash அப்படின்றது என்னன்னா அது ஒரு டெரிவேட்டிவ். இப்போ எப்படி dy/dx நம்ம எப்படி எல்லாம் எழுதலாம், dy/dx ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இத வந்து எப்படி எழுதலாம், y dash அப்படினு எழுதலாம், இல்ல y1 அப்படினு எழுதலாம். அந்த மாதிரி தான் v dash என்ன அர்த்தம், dv/dx, u dash என்ன அர்த்தம், du/dx. சோ இப்போ இந்த 4 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ண போறோம். என்னென்ன ஃபார்முலா, differentiation of x power n, nx power n minus 1, differentiation of sin x is equal to cos x, differentiation of cos x equal to minus sin x, differentiation of product rule, d of uv is equal to uv dash plus vu dash. சரி, சம்முக்கு போலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், x தனியா எடுத்து எழுதிக்கிறோம், y தனியா எடுத்து எழுதிக்கிறோம், ரெண்டுத்தையும் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் given that பாருங்க சொல்யூஷன்ல x is equal to a into என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, cos t plus t sin t, cos t plus t sin t. இப்போ ஃபர்ஸ்ட் இத டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல பண்றேன். அப்படி பண்ணும்போது இங்க இந்த x என்னவா மாறிடும், d/dt of x, that is dx/dt is equal to a constant மல்டிபிளா இருக்கு அதனால அப்படியே எழுதிக்கணும். இதே தனியா இருந்தாக்கா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அது நமக்கு தெரியும். இன்டு இப்போ cos t இருக்கு, அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos x னா minus sin x. இங்க t with respect to t, so no problem. cos t with respect to t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin t, இங்க இருக்கிற பிளஸ்க்கு பிளஸ். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, t sin t. இந்த t sin t எப்படி இருக்கு, ரெண்டு ஃபங்க்ஷனா இது t ஒன்னு இருக்கு, sin t ஒன்னு இருக்கு. அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தா அதை டிஃபரன்ஷியேட் பண்ண யூஸ் பண்ற ஃபார்முலா தான் ப்ராடக்ட் ரூல், that is d of uv, differentiation of uv is equal to uv dash plus vu dash. இப்போ இத வந்து நம்ம சைடுல போட்டுக்கலாம். இங்க u அப்படின்றது என்ன, t, v அப்படின்றது என்ன, sin t அப்படின்னு எடுத்துக்கலாம். u ன்றது t ஆவும் v ன்றது sin t ஆவும் எடுத்துக்கலாம். அப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா u dash is equal to, இப்போ இதுக்கு தான் நமக்கு x power n ஃபார்முலா. நிறைய சம்ஸ் எக்ஸசைஸ் 10.2 10.3 ல போட்டுருப்போம். நமக்கு தெரியும் t with respect to t நாவே 1, ஏனா இங்க t பவர்ல என்ன இருக்கு, t பவர்ல 1 இருக்கு. அப்ப differentiation of t power 1 னா ஃபார்முலா படி எழுதுங்க, 1 அதாவது n into t power n minus 1, 1 minus 1. அப்ப என்ன வரும், 1 into t power 0, t power 0 வேட வேல்யூ 1, அப்போ 1 into 1, 1. அதனால தான் u equal to t, u dash equal to 1. t with respect to t, 1 ன்னு எழுதிவோம். Next, v is equal to sin t. அப்போ sin t differentiate பண்ணா formula, sin x differentiate பண்ணா cos x. இங்க sin t with respect to t ஆல differentiate பண்ணும்போது cos t. இப்போ இந்த product rule formula, d of uv is equal to uv dash plus vu dash. இப்போ இங்க u தெரியும், v dash தெரியும், plus v தெரியும், u dash தெரியும். அப்படியே இங்க formula யூஸ் பண்ண வேண்டியதுதான். அப்போ u v dash னா t into cos t. Plus VU dash na sin t into 1 sin t. Okay, so namukku theriyum dx by dt find out pannitom. Enna irukku dx by dt is equal to dx by dt. Inga pathina plus into da irudhu. Appo adhe step appadiye ezhuduvom. dx by dt is equal to a into inga irukkiradhu minus sin t plus plus into plus plus t cos t. உள்ளாரமும் plus தாங்குது. அப்போ plus into plus plus 1 into sin t sin t. இப்போ இது இன்னும் simplify பண்ண முடியுதான்னு பார்த்தா பண்ண முடியுது. ஏன்னா இங்க plus sin t யும் இந்த minus sin t யும் cancel ஆயிடும். நம்ம sum solve பண்றோம்னா எவ்வளவுக்கு எவ்வளோ reduce பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம பார்க்குறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி cancel பண்ணிடுறோம். ஸோ dx by dt is equal to வெளியே இருக்கிற a constant உள்ளார என்ன ஆகுது a into plus, அதாவது 1 into plus plus தான் போட போகிறோம். அப்போ a into t cos t ன்னு வரும். a into t cos t. இது dx by dt ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன வேணும் நம்மளுக்கு, y with respect to t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போது yன்றது என்ன கொடுத்துருக்குறாங்க, a into sin t minus t cos t. அதை எடுத்து எழுதுங்க. given that y is equal to a into sin t minus t cos t. இப்போ இதை with respect to t ஆல differentiate பண்றோம். So differentiating with respect to t. அப்போ என்ன வரும், dy by dt is equal to a constant product நான் அப்படியே எழுதிக்கிறோம். bracket sin t ஐ differentiate பண்றோம். ஃபார்முலா தெரியும், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அப்போ சைன் டீக்கு என்ன போட்டுக்க போகிறேன், காஸ் டி மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது, ப்ராடக்டாக இருக்குது. அப்போது டேக் யூ இஸ் ஈக்குவல் டு டி அண்டு வி இஸ் ஈக்குவல் டு காஸ் டி. இப்போது ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா என்ன, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவி இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். அப்போது எனக்கு இந்த யூவிலிருந்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி யூ டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வியை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வி டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1, வி டேஷ் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி இருக்கிறதுனால டி போட்டுக்கிறோம், மைனஸ் சைன் டி. ஸோ இயர் டிஒய் பை டிடி. இப்போ இந்த மைனஸ் ப்ராக்கெட் போட்டேன், நீ ப்ராக்கெட் போடாமல் எழுதுனீங்கன்னா தப்பாயிடும். அதனால் கம்பல்சரி ப்ராக்கெட் போடணும். இப்போ t cos t இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஃபார்முலா, uv dash plus vu dash. uன்றது t into v dashன்றது minus sin t plus vu dash. vன்றது cos t into u dashன்றது 1. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் dy by dt is equal to a into இந்த cos t அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மைனஸ் ஆல் மல்டிப்ளை ஆகுது. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டி சைன் டி. திருப்பியும் வெளியே மைனஸு உள்ள ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் காஸ் டி ஒன் டைம். இப்போ பாருங்கள் இதோட முடியுதா, கேன்சல் ஆக பண்ண முடியுதா பாருங்கள். கேன்சல் பண்ண முடியுது. என்னென்ன பண்ணலாம், ப்ளஸ் காஸ்டியும் மைனஸ் காஸ்டியும் கேன்சல் பண்ணலாம். ஸோ டிஒய் பை dt is equal to என்ன வருது பாருங்க, a into t sin t, a into t sin t. அப்போ dy by dt யும் find out பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு தேவை டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ்னா find the derivative கேட்குறாங்க. அப்போ dy by dx வேணும். இது பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் இருக்கிறதுனால dx by dt தனியாக find out பண்ணுறோம், dy by dt தனியாக find out பண்ணுறோம். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். dx by dt யோட வேல்யூ a into t cos t dy by dt oda value a into t sin t. Next paranga, now dy by dx is equal to every write panla dy by dt divided by dx by dt, dy by dt divided by dx by dt, dy by dt evlo a into t sin t, a into t sin t, dx by dt value a into t cos t, already find it பண்ணிட்டோம், இப்போதான் பார்த்தோம். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஏ ஏ கேன்சல் ஆகும், இந்த டீயும் இந்த டீயும் வெளியே ப்ராடக்டில் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன பாருங்க, சைன் டி டிவைடட் பை காஸ் டி. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சின்ன கிளாஸ்லாம் நைன்த்துலேருந்தே, டேன் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. அப்போது சைன் டி பை காஸ் டீயோட வேல்யூ, தேர்ஃபோர் dy by dx is equal to sin t by cos t is tan t. Therefore the derivative of given parametric equation x and y is dy by dx equal to tan t. Thank you students, thank you.